செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் எப்போதும் தொழில்நுட்ப விஷயங்களில் போட்டி போட்டுக்கொள்வது வழக்கம் அதுவும் பாதுகாப்பு சாதன தொழில்நுட்ப விஷயம் என்றால் போட்டி தான் இந்த போட்டி தொடர்பாக தற்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் அடிபடுகின்றது அந்த விஷயம் என்னவென்றால் ரஷ்யாவின் புத்தம் புதிய ஸ்டெல் தொழில்நுட்ப விமானம் ஒன்று அமெரிக்காவின் ஒன்றில் தெளிவாக தெரிந்தது என்பதே தொழின்நுட்பம் என்றால் எதிரியின் ராடாரில் விமானம் தெரியாமல் பறக்க வேண்டும். அதைவிட சவாரசியமான விஷயம் ரஷ்யாவின் அதிநவீன விமானம் தெரிந்த அமெரிக்க ராடார் புத்தம் புதிய தொழில்நுட்ப ராடார் அல்ல 25 ஆண்டு கால பழைய ராடார். ரஷ்ய புதிய விமானத்தின் தொழில்நுட்பம் பற்றி ஆகா ஓகோ என்றெல்லாம் பேச்சுக்கள் ஒருபக்கம் ஆக அடிபட்டಿಕೊಂಡிருக்கும் நிலையில் அந்த விமானம் இன்னமும் ரஷ்ய விமானப்படையின் வளமையான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படவில்லை இப்போதும் பரிசோதனை பரத்தல்களிலேயே உள்ளது அதற்குள் இப்படி ஒரு அக்கப்போர் இப்போது நீங்கள் நாம் குறிப்பிடும் ரஷ்ய விமானம் எது என்பதை ஊகித்திருப்பீர்கள் ஆம் எஸ்யூ பிப்டி செவன் ஐந்தாவது தலைமுறை தொழில்நுட்ப விமானம் அது ரஷ்ய தயாரிப்பு எஸ்யூ ஃபிஃப்டி ரக விமானம் இன்னமும் வழமையான பாவனைக்கு வரவில்லையென்ற போதிலும் அது பற்றிய முன்னுக்குப் பின் முரணான பல தகவல்கள் வெளியாகிய வண்ணம் உள்ளன இந்தரக விமானத்தை ரஷ்யாவுடன் இணைந்து தயாரிக்கத் தொடங்கிய இந்தியா அந்த ஒப்பந்தத்திலிருந்து தாமாகவே ஒதுங்கிக் கொண்டது பற்றிய காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம் இந்தியா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் தயாரிப்பு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற காரணங்களில் ஒன்று ரஷ்ய விமானத்தின் தொழில்நுட்பம் இந்தியாவால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் அந்த காணொளியில் குறிப்பிட்டிருந்தோம் அதே விமானம்தான் இப்போது அமெரிக்க ராடாரில் தெரிந்தது என்கின்றார்கள் இந்த இடத்தில் மற்றொரு விஷயம் இந்த அதிநவீன ரஷ்ய விமானம் பற்றிய விஷயம் வெளிவர காரணம் அமெரிக்க தயாரிப்பு அதிநவீன விமானம் ஒன்றுதான் அந்த விமானத்திலும் தற்போது பல தொழில்நுட்ப குளறுபடிகள் உள்ளதாக தகவல்கள் வருகின்றன நாம் குறிப்பிடும் அமெரிக்க விமானம் எஃப் தர்ட்டி ஃபைவ் எஃப் தர்ட்டி ஃபைவ் விமானத்தின் குளறுபடிகளில் ஒன்று அதன் ரேடார் அதில் பொருத்தப்பட்டுள்ள ரேடார் ஏஎன் ஏபிஜி எயிட்டி ஒன் ராடரின் மேம்படுத்தப்பட்ட வடிவம் அமெரிக்காவின் நோத்ரோக் குரூமென் நிறுவனத்தின் தயாரிப்பு ராடார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இந்த மேம்படுத்தப்பட்ட வடிவத்தையே நவீனி விமானத்தில் பயன்படுத்தினார்கள் அமெரிக்க விமானப்படை விமானங்களில் சிக்கல் ஏற்படுகின்றது ஆனால் அமெரிக்க கடற்படையின் விமானங்களில் தான் சிக்கலை ஏற்படுத்தியது சிக்கல் என்னவென்றால் கடற்படையால் கடல் மட்டத்திற்கு அருகே வைத்து இயக்கப்படும் போது இந்த ரேடார் கடலில் நேரே உள்ள இலக்குகளை மட்டுமே காட்டியது 360 பாகை கோணத்தில் உள்ள இலக்குகளை காட்டவில்லை தயாரிப்பு நிறுவனம் அந்த கோளாறை சரி செய்து அமெரிக்க கடற்படையிடம் பரிசோதனை பரத்தலுக்கு கொடுத்தார்கள் அமெரிக்க கடற்படையின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் குழுவின் தலைவர் பிரிகேடிய ஜென்ரல் டேவிட் அபாவின் குழுவிடம்தான் ரேடார் நிறுத்தப்பட்ட விமானங்கள் பரிசோதனை பறத்தலுக்காக ஒப்படைக்கப்பட்டன அப்படி பரிசோதனைக்காக பறந்த போதுதான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தின் ஏஎன் ஏ ஜி எயிட்டி ஒன் ரேடாரில் அந்த வான்பகுதியில் பறந்து கொண்டிருந்த ரஷ்யதி அறிப்பு SU 57 விமானம் தெரிந்ததாக கா சொல்கின்றார்கள் அவர்கள் இங்கே வைத்து பரிசோதித்து பார்த்தார்கள் என்ற விபரம் கிடைக்கவில்லை பெரும்பாலும் ஆர்க்டிக் கடல் பகுதியில் எங்கி இருக்கலாம் அங்குதான் ரஷ்யாவும் தமது விமானப் பைட்களில் ஈடுபடுவது வழக்கம் SU 57 ரக விமானம் அங்கு பறக்க சாத்தியமா திகம் தொலைநுட்பங்கள் ஒன்றுடன் ஒன்று போட்டி போடுகின்றன இல்லையா